வணக்கம் பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோ இணைப்பில் பார்க்க இருக்கிறது என்னவென்றால், தரம் ஆறு இரண்டாம் மொழி சிங்களம் பாட புத்தகத்தில் இருக்கின்ற நாலாவது பாடமான குமாரிகன் லியுமாக் என்ற பாடத்தை பார்க்க இருக்கின்றோம். பாடத்துக்குள்ள போகிறோக்கும் முதல் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ, கூடவே அருகில் இருக்கிற பெல் சிம்போலையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கோ. அப்போ தான் நான் போடுற வீடியோ கூட நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி பிள்ளைகள், இப்போ நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம். குமாரிகன் லியுமாக். குமாரியிடமிருந்து கடிதம் ஒன்று. அம்மி, அம்மி, அம்மா, அம்மா. லியுமாக், லியுமாக், கடிதம் ஒன்று. காட்டத புத்தா, காட்டத புத்தா, யாருக்கு மகன்? அக்காட்டு, அக்காட்டு, அக்காவுக்கு. அனைது என்ன கோமல்லி, அனைது என்ன கோமல்லி, ஐயோ தாங்களம் தம்பி. ஆ மென்னு, ஆ மென்னு, ஆ இந்தாங்கோ அல்லது ஆ இதோ. சுப பெத்தும் பத்தக், சுப பெத்தும் பத்தக், வாழ்த்து மடலொன்று. ஹரிமலசனை, ஹரிமலசனை, ரொம்ப அழகாக இருக்கு. கொஹெந்த அக்கே, கொஹெந்த அக்கே, எங்கிருந்து அக்கா? நுவரின், நுவரின், கண்டியிலிருந்து. காகேந்த, காகேந்த, யாரிடமிருந்து? குமாரிகன், குமாரிகன், குமாரியிடமிருந்து. பலமு, 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 பார்ப்போம், பார்ப்போம். சரி பிள்ளைகள், இதை தொடர்ந்து ஒரு வாழ்த்து மடம் ஒன்று கீழே தரப்பட்டுள்ளது, அதை நாங்கள் வாய்ச்சி கொள்வோம். ஆதரணீய கவிதாட்டு, ஆதரணீய கவிதாட்டு, அன்புள்ள கவிதாவுக்கு. சுப உப்பன் தினையக் வேவா, சுப உப்பன் தினையக் வேவா, இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள். குமாரி, குமாரி. சரி பிள்ளைகள், இப்போ நாங்கள் பாடத்தை வாய்ச்சிட்டோம். இனி இந்த பாடத்தோடு தொடர்பான செயற்பாடுகளை பார்ப்போம். இந்த செயற்பாடை பேரங்க பிள்ளைகள், சுப பெத்தும் பத்த கியவமு, அதாவது நல்வாழ்த்து அட்டையை வாசிப்போம். பேரங்க பிள்ளைகள், ஆதரணீய சமன்ட்டு, அன்புள்ள சமனுக்கு. சுப உப்பன் தினையக் வேவா, இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள். ரவி, ரவி. சரி பிள்ளைகள், இப்போ நாங்கள் அடுத்த செயற்பாட்டுக்குள்ளே போவோம். இந்த செயற்பாடை பேரங்க பிள்ளைகள், கியவமு, வாசிப்போம். இப்போ நாங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்த்தை தெரிவிக்க போகிறோம். அந்த வாழ்த்து பிறந்த தின வாழ்த்து, அது எவ்வாறு தெரிவிக்கிறன்றதை வாசிக்கிறதான் இந்த செயற்பாடு. தாத்தாட்ட அப்பாவுக்கு சுப உப்பந்தினிய வேவா, இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள். இதை போல் குருதி மீட்ட டீச்சருக்கு சுப உப்பந்தினிய வேவா, இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள். அடுத்தது, அடுத்தது நங்கிட்ட தங்கைக்கு பிறந்த தின வாழ்த்துக்கள் சொல்ல போகிறீங்கள். அடுத்தது மல்லிட்ட தம்பிக்கு பிறந்த தின வாழ்த்துக்கள் சொல்ல போகிறீங்கள். அடுத்தது கவிதாட்ட கவிதாவுக்கு பிறந்த தின வாழ்த்துக்கள் சொல்ல போகிறீங்கள். அடுத்தது கமல்கிட்ட கமலுக்கு பிறந்த தின வாழ்த்துக்கள் சொல்ல போகிறீர்கள். ஒயாட்டு அப்படின்னால் உங்களுக்கு பிறந்த தின வாழ்த்துக்கள் சொல்ல போகிறீர்கள். அம்மாட்டு அம்மாவுக்கு பிறந்த தின வாழ்த்துக்கள் சொல்ல போகிறீர்கள். சரி பிள்ளைகள், இப்போ நாங்கள் அடுத்த செயற்பாடுக்குள்ளே போவோம். இந்த செயற்பாடு பேரங்க பிள்ளைகள், கியவாமும் லியாமும், அதாவது வாசிப்போம், எழுதுவோம். முதல் வடத்துக்கு இருக்கிற சொல்ல வாசிப்போம், அதுக்கு பிறகு அந்த அம்புக்குறி போகிற வழியே நாங்கள் தொடர்ந்து வாசித்தால் ஒரு வாக்கியம் உருவாகும். பாருங்கோ, சுப பெத்தும் பத்து காகேந்த, யாரிடமிருந்து? வாழ்த்து மாடல் யாரிடமிருந்து வந்தது? குமாரிகேன். அப்போ குமாரிகேன் என்று இப்படி எழுதி கொள்ளுங்கோ. ரெண்டாவது பாருங்கோ, சுப பெத்தும் பத்து நுவரிந்த கண்டியில் இருந்தா, வாழ்த்து மாடல் கண்டியில் இருந்தா? ஓம். ஆகவே நீங்கள் ஒவ்வொன்று எழுதி கொள்ளணும். மூன்றாவது பாருங்கோ, சுப பெத்தும் பத்து காட்டத யாருக்கு, அதாவது வாழ்த்து மாடல் யாருக்கு? அக்காவுக்கு வந்தது. ஆகவே அக்காட்டு என்று எழுதி கொள்ளணும். அடுத்தது பாருங்கோ, சுப பெத்தும் பத்து வாழ்த்து மாடல் கொஹெந்த, எங்கிருந்து? வாழ்த்து மாடல் எங்கிருந்து வந்தது? கண்டியிலிருந்து. ஆகவே நுவரின் என்று எழுதி கொள்ளணும். அடுத்தது பாருங்கோ, சுப பெத்தும் பத்து வாழ்த்து மாடல் அக்காட்டது, அக்காவுக்கா?
அக்காவுக்கா வாழ்த்து மனம் வந்தது. ஓம், ஆகவே நாங்கள் ஓ என்று எழுதி கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், இப்போ நாங்கள் தொடர்ந்து அடுத்த செயற்பாடு பார்ப்போம். பாருங்க பிள்ளைகள், இந்த செயற்பாட்டை கியாவாமும் வாசிப்போம். நீங்கள் அதை பார்த்து வாசித்தா சரி. சுபதினயக், சுபதினயக் வேவா, சுப அழுத் அவுருத்தக், சுப அழுத் அவுருத்தக் வேவா, சுப நத்தலக், சுப நத்தலக் வேவா, ஜெயவேவா, ஜெயவேவா. சரி பிள்ளைகள், இந்த செயற்பாடு முடிஞ்சது. இனி நாங்கள் அடுத்த செயற்பாடை பார்ப்போம். பாருங்கள் பிள்ளைகள், சுப பெத்தும் பத்த கதமும், அதாவது வாழ்த்து அட்டை ஒன்றை தயாரிப்போம். மூன்று வகையான வாழ்த்துக்கள் மேலே தரப்படுது. அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒருவருக்கு விஷ் பண்ணி வாழ்த்து மடலை தயாரித்தா சரி. பாருங்கோ, நான் தயாரித்து கொள்கிறேன். முதலாவது அழுத்தவுருத்தக், புது வருடத்துக்கு வாழ்த்துக்களுக்கு சொல்கிறதுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளணும். நத்தலக், நத்தருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளணும். உபந்தினியக், பிறந்த தினத்துக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளணும். இப்போ நாங்கள் மூன்று தடவை இந்த வாழ்த்துக்களை பயன்படுத்தி கொள்ளணும். பாருங்கோ, ஆதரணிய டேஷ், அதாவது அன்புள்ள டேஷ் எட்டு போட்டிருக்கோம். அதில் நீங்கள் வாழ்த்துகிற ஆள்கிட்ட பேர் போடணும். இப்போ கமல்ண்டா கமல்ட்டு போடணும். உங்களுக்கு யார்கிட்ட பேர் விருப்பமோ அந்த பேரை போட்டு எழுதி கொள்ளுங்கோ. ஆதரணிய கமல்ட்டு சுப டேஷ் வேவா, சுப ஹிஸ்டன் வேவா, அதாவது இனிய இடைவெளி வேவா. அந்த இடைவெளியில் மேலே தரப்பட்டுள்ள மூன்றில் ஏதாவது வாழ்த்து எழுதி வாழ்த்தோணும். அப்போ நான் இதில் சுப நத்தலக் வேவான்னு எழுதி கொள்கிறேன். அப்படின்னா இனிய நத்தார் வாழ்த்துக்கள், அதில் அதோட கீழே இருக்கிற இடைவெளியில் என்ற பேரை போட்டால் இந்த வாழ்த்து சரி. இதே மாதிரி மற்ற வாழ்த்துக்களை நீங்கள் ஒருத்தருக்கு விஷ் பண்ணி எழுதி கொள்ளுங்கோ. சரி பிள்ளைகள், இப்போ நாங்கள் இந்த செயற்பாட்டில் ரெண்டாவது பகுதியை பார்ப்போம். பாருங்கள் பிள்ளைகள், கியவமும் லியமும் வாசிப்போம் எழுதுவோம். நேர நேர சொற்கள் அனைத்து எழுதி கொண்டால் வாக்கியம் உருவாக்கப்படும். பாருங்கோ, தாத்தாட்ட செத்வேவா, அப்பாவுக்கு நலம் உண்டாகட்டும். அம்மாட்ட செத்வேவா, அம்மாவுக்கு நலம் உண்டாகட்டும். அதே மாதிரி கமல்ட்ட ஜேவேவா, கமலுக்கு வெற்றி உண்டாகட்டும். கவிதாட்ட ஜேவேவா, கவிதாவுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஒயாட்ட சுப உப்பந்தினியக் வேவா, உங்களுக்கு பிறந்த தின வாழ்த்துக்கள். நங்கிட்ட சுப உப்பந்தினியக் வேவா, தங்கச்சிக்கு இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள். மல்லிட்ட சுப நத்தலக் வேவா, குருத்துமீட்ட சுப நத்தலக் வேவா, இனிய நத்தர் வாழ்த்துக்கள். சரி பிள்ளைகள், இதோட இந்த செயற்பாடு முடியுது, இந்த பாடம் முடியுது. நான் மறுபடியும் ஒரு வீடியோ அனுப்பினோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ. பாடம் விளங்காட்டி திரும்ப திரும்ப பார்த்துக்கொள்ளுங்கோ. நன்றி.